ஹலோ எவ்ரிவன், நான் வைஷ்ணவி. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் இஸ்ரேல் ஹமாஸ் வார் வந்து இவங்க எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்டாக நம்ம நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் வந்து சொல்லியிருந்தேன். ரெண்டு பேருக்கும் போர் நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அந்த 6000 7000 பேருக்கு மேலே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதோடைய கண்டினியூவேஷன் தான். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, காசாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 3000 குண்டுகளுக்கு மேலே போட்டிருக்கோம், அதாவது 3000 இடங்களை வந்து அழிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை வந்து இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து அதிகாரப்பூர்வமாக வந்தது, பட் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில. அதே மாதிரி நாடுகள் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன், நம்ம இந்தியாவுமே வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹமாஸ்க்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லாதனால அவங்க வந்து சாப்பாடு தண்ணி அப்படின்னு எல்லா விஷயத்துக்காகவே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி இருந்துமே இஸ்ரேலால் இந்த வரைக்குமே வந்து ஹமாஸ் அமைப்பையும் அந்த காசான்ற இடத்தையும் வந்து பிடிக்க முடியல. அதுக்கான மிகப்பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெர்மனி மற்ற நாடுகள், அதாவது இஸ்ரேலுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ண போகும்போது அங்கே இருந்த ஜெர்மனி அப்புறம் மற்ற நாடுகளில் இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து கடத்திட்டு போய் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இஸ்ரேல் வந்து உள்ளே போயிட்டால் நாங்கள் அவங்கள கொண்டுவோம் அப்படின்ற மாதிரி ஹமாஸ் அமைப்பு வந்து சொன்னதுனால இப்போ வந்து எந்த ஒரு விஷயமுமே ஸ்டெப்ஸுமே எடுக்க முடியாமல் இஸ்ரேல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கும் இருக்க கரண்ட் இது வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து அவங்களுக்கான சாப்பாடு தண்ணி எதையுமே வந்து கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே நீங்கள் ஃபார்வர்டாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா, இஸ்ரேல் காசா உள்ள பிணை கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த நாட்டு வீரர்கள் எல்லாரையுமே நாங்கள் வந்து கொண்டுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களை கொண்டு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு இன்டர்நெட்டோ அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் ஃபுட் எதுவுமே இல்லை. அப்படி இருந்துமே இவங்கள வந்து ஒரு பிணை கைதிகளாக வச்சு இந்த வரைக்கும் தப்பிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இஸ்ரேல் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் ஃபார்வர்டாக வைக்கலாம் அப்படின்னு போகும்போது இந்த உயிர்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அண்ட் யூஎஸ், ஜெர்மனி அப்புறம் இன்னும் பல நாடுகள் எல்லாமே தன்னோட சிட்டிசன்ஸ், அதாவது அவங்க நாட்டு மக்களை வந்து காப்பாற்றணுன்ற முறையில் ஹமாஸ் அமைப்புகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து ஏகப்பட்ட இடங்கள் ஹமாஸில் வந்து அழிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு 20 லட்சம் பேர் வந்து இன்னும் அங்கே இருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 20 லட்சம் பேரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இஸ்ரேல் வந்து அவங்களோட நம்ம நாட்டு படையில் இருக்கக்கூடிய அவங்க நாட்டு படைகளையும் மற்ற நாடுகளில் இருக்க படைகளோட வீரர்களையும் காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் அந்த நியூஸஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அண்ட் இதுக்குள்ள வரப்போ நியூஸஸ் எல்லாமே ஷார்ட் வீ ஷார்ட்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கேன். தேங்க்யூ.